ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்துக்கும் குட் மார்னிங். ஃபஸ்ட்டு வெல்கம் டு தீபாஸ் ஜேர்னி. நான் ஏன் இந்த மாதிரி பிளெயினாக சூப்பரான நீட்டாக இருக்குது கிச்சன் காமிக்கிறேன் அப்படின்னா, இன்றைக்கி ஆக்சுவலாக என்ன வீடியோ நான் போட போகிறேன்னா, இதுக்கு முன்னாடி எப்படி கிச்சன் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் போய் ஃபஸ்ட்டு பார்த்துட்டு வந்துடுங்க. பார்த்துட்டு வந்ததுக்கப்புறமா நான் வந்து இன்றைக்கி என்ன வீடியோ போடுறேங்கிறத நான் சொல்கிறேன். பார்த்துக்கோங்க மக்களே, இந்த லட்சணத்தில் தான் என்னோடய கிச்சன் இருக்குது இப்போது. பாருங்கள், செம்ம மெஸ்ஸி கிச்சன் இது. மாவாட்டி எல்லாத்துக்கும் ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சாச்சு மாவை, பாத்திரம் விளக்கணும். சட்னி இன்னும் எடுத்து வைக்கல, அதுவும் எடுத்து வைக்கணும். அப்புறம் பார்த்திங்கன்னா தம்பி பாருங்கள், போண்டா சாப்பிட்டு அதையும் மேலே வச்சுருக்காரு. பொட்டு டப்பா கூட இங்கே தான் இருக்குது. அப்புறம் பாருங்கள், காலையில் வச்ச சாம்பார் சட்னி எல்லாம் பார்த்துட்டிங்களா. இப்போ காலையில் தாளிக்கு எடுத்தது, தயிர் ஊற்றி வச்ச பாத்திரம் அது வெளியே இருக்குது, டீ போட்ட பாத்திரம் எல்லாம் வெளியே தான் இருக்குது. இது வந்து கஞ்சி கொஞ்சம் மிச்சம் இருக்குது, அதை எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வந்து ஆக்சுவலாக இந்த வீடியோவில் நான் என்ன காமிக்க போகிறேன்னா, என்னோடய கவுண்டர் டாப், அதாவது கவுண்டர் டாப் எப்படி மெஸ்ஸி கவுண்டர் டாப்பை நல்லா க்ளீன் பண்ணலாம். ஆக்சுவலாக ஒரு இந்த வீடியோ வந்து ஒரு க்ளீனிங் மோட்டிவேஷன் தான். நான்லாம் பார்த்திங்கன்னா நிறைய வீடியோஸ் அப்படி பார்ப்பேன், ஏன்னா எனக்கு வந்து க்ளீன் பண்ணவே போக பிடிக்கல அப்படின்னு சொன்னால், ஏதாவது ஒரு க்ளீனிங் வீடியோ போய் பார்த்தேன்னா அதில் சரி நம்மளும் போய் இதே மாதிரி க்ளீன் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு மோட்டிவேஷன் கிடைக்கும் எனக்கு. அதனால தான் நானும் சரி நம்மளும் ஒரு க்ளீனிங் மோட்டிவேஷன் வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ. இப்போ பார்த்திங்கன்னா நான் இந்த ஒரு சைடு மட்டும் ஃபஸ்ட்டு வந்து ஃபுல்லாக அந்த பாத்திரத்தை எடுத்து, பாத்திரம் இருந்த பொருள் எல்லாமே எடுத்து ஒரு சைடாக ஷிஃப்ட் பண்ணிட்டேன். ஷிஃப்ட் பண்ணிவிட்டு இப்போ வந்து இப்போ கொஞ்சம் கொஞ்சம் டஸ்ட் இருக்கும் இல்லையா, அதை ஃபுல்லாக ஃபஸ்ட்டு வந்து ஒரு வெறும் துணி, அதாவது ஈரமில்லாத வெறும் துணியை வச்சுட்டு ஃபஸ்ட்டு வந்து அந்த குப்பையை ஃபுல்லாக எடுத்துருங்க. அது ஃபுல்லாக எடுத்துட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் வந்து இது வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு வந்து என்ன யூஸ் பண்ணுறேன்னா, ஃபஸ்ட் வந்து நான் நல்ல தண்ணி யூஸ் பண்ணுறேன், அதை சொல்லிக்கிறேன். ஏன்னா என்னோடது ரொம்ப ஹாட் வாட்டர், உப்பு தண்ணி, சரியான உப்பு தண்ணி. அதனால் இந்த மேடையெல்லாம் துடைக்கிறதுக்கு வந்து கொஞ்சம் நல்ல தண்ணி தான் யூஸ் பண்ணுறேன். இந்த ப்ரில் லிக்யூடோ சோப் ஏதாவது ஒன்று எடுத்துக்கோங்க. நான் வந்து இன்றைக்கி வந்து ப்ரில் லிக்யூட் எடுத்துக்கிறேன். அந்த ப்ரில் லிக்யூட் வச்சு தான் நான் இன்றைக்கி வந்து நான் இந்த மேடையை க்ளீன் பண்ண போகிறேன். ஸ்டீல் ஸ்க்ரப் இருக்கு இல்லையா, அந்த ஸ்க்ரப்பை எடுத்துக்கிட்டு அதில் தான் ஃபுல்லாக தேய்ச்சி விட்றேன். ஏன்னா ஸ்டீல் ஸ்க்ரப் ஏன் யூஸ் பண்ணோன்னா, இந்த தரையில் வந்து ரொம்ப கோடெல்லாம் அவ்வளோக்கா தெரியாது ஸ்டீல் ஸ்க்ரப்பெல்லாம். அது இல்லாமல் வந்துட்டு நம்மளுக்கு ஏதோ பிசுக்கு லைட்டாக பிடிச்சிருந்தாலும் ஸ்டீல் ஸ்க்ரப் போட்டு தேய்ச்சோன்னா டக்குன்னு போயிடும். ஆக்சுவலாக வந்து இந்த டீப் க்ளீனிங் வந்து நான் ரொம்ப ரேராக தான் பண்ணுவேன், ஏன்னா தினமுமே எனக்கு வந்து அந்த ஸ்ப்ரே பண்ணி துடைக்கிற பழக்கம் இருக்கிறனால இந்த டீப் க்ளீனிங் வந்து கொஞ்சம் ரேர் தான். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த செவுத்தில் ஒட்டியிருக்கிற டைல்ஸ் எல்லாம் அவ்வளோக்கா எட்டாது, அதனால் என்ன ஹஸ்பண்ட்டை கொடுத்து தான் அதை லைட்டாக வைப் பண்ணி தர சொல்லுவேன். ஏன்னா நான் போடையிலே வந்து மேடை பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஹைட்டாக போட்டுட்டாங்க, அது இல்லாமல் ரொம்ப ப்ராடாகவும் போட்டுட்டாங்க. இவ்வளோ க்ளீன் பண்ணுறதே நம்ம பெருசு நம்ம ஹைட்டுக்கு, அதனால் வந்துட்டு அதெல்லாம் வந்து அவர்கிட்ட அவர் ஃப்ரீயாக இருக்கிற அன்னைக்கு என்னைக்காக சொன்னோன்னா அவர் கொஞ்சம் ஹைட்னால எட்டி தொடச்சிடுவார், நம்மளுக்கு அவ்வளோக்கா தொடைக்க முடியாது. இப்போ பார்த்திங்கன்னா நான் எந்த கிளாத் யூஸ் பண்ணுறேங்கிறதும் இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன். இது வந்து நம்ம பெயிண்ட் எல்லாம் அடிக்கும் போது ஒரு கிளாத் யூஸ் பண்ணுவாங்க இல்லையா, பெயிண்ட் வேலையெல்லாம் வீட்டில் நடந்துச்சுன்னா அந்த கிளாத் நிறையா கிடக்கும், அது வந்து அந்த பெயிண்ட் துடைக்கிறதுக்குனே அந்த துணி கொடுப்பாங்க. அந்த கிளாத் பார்த்திங்கன்னா நல்லா தண்ணி இஞ்சும், நல்லா வந்து இப்போ நான் துடைக்கிறதே பார்த்திங்கன்னா அதில் ஸ்க்ரப்பு போட்ட மாதிரி இருக்கும், அதனால் வந்துட்டு நல்லா பளிச்சுன்னு துடைக்கும். மைக்ரோஃபைபர் கிளாத் அதெல்லாம் ஓகே தான், எல்லாம் இருக்குது தான். சப்போஸ் இந்த கிளாத் கிடச்சிச்சுன்னா இதுலேயும் துடைச்சி பாருங்கள், செம்ம க்ளீன் ஆகும். நான் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்னொரு கிளாத் வச்சுட்டு நான் மறுபடியும் எல்லாத்தையும் மேடையை துடைச்சி எடுக்கிறேன் ஃபஸ்ட்டு. ஆனால் இப்போ கீழே தண்ணி கொட்டிட்டால் கூட அந்த கிளாத் வந்து ரொம்ப வசதியாக இருக்கும், நல்லா தண்ணியை ஃபுல்லாக இஞ்சும் அந்த மாதிரி இருக்கும் அந்த கிளாத்து. இப்போ வந்து நான் இந்த சைடு ஃபுல்லாக ஓரளவுக்கு நான் வேறு ஒரு ட்ரை கிளாத் வச்சுட்டும் நல்லா தொடச்சி எடுத்துட்டேன்.
இப்போ பாருங்கள் அந்த சைடு வந்து அந்த ஜன்னல் ஷேட் இருந்ததுனால அவ்வளோக்கா இந்த கார்னர் தெரியல உங்களுக்கு. இப்போ பாருங்கள் நல்லா நல்லா ஃபுல்லாக க்ளீன் பண்ணியாச்சு இந்த சைடு. ஆக்சுவலாக க்ளீன் பண்ணும்போதுமே ஒரு இதுவும் சின்ன பிளானிங் மாதிரி தான், நம்ம இந்த சைடு ஃபஸ்ட் க்ளீன் பண்ணலாம், அந்த சைடு ஃபஸ்ட் க்ளீன் பண்ணலாம், மொத்தமாக இழுத்து போட்டுட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் யூஸ்ட்டு உட்காரக்கூடாது. க்ளீன் பண்ணும் போதே ஃபஸ்ட்டு ஒரு ஹாஃப் ஹாஃபாக பிரித்து அந்த மாதிரி க்ளீன் பண்ணுங்கள். பாத்திரம் விளக்குறதுமே அப்படி தான், ஹாஃப் ஹாஃபாக பிரித்து கூட நிறையா இருக்குது சப்போஸ் அப்படின்னா சொல்கிறேன், பாதி பாதியாக பாருங்கள். ஏன்னா நம்ம ஒரேட்டாக போட்டு எல்லாத்தையும் இழுத்துட்டு இருந்தோன்னா அதுவே வந்து நம்மளுக்கு வேலை பார்க்க சொல்லாது, ஒரு மோட்டிவேஷனாகவும் இருக்காது நம்மளுக்கு வேலை பார்க்குறதுக்கு. இப்போ வந்து இந்த சைடு உள்ள பொருள் ஃபுல்லாக எடுத்து ஆக்சுவலாக ஷெல்ஃபில் வைக்கிறது அதுலேயும், அப்புறம் பாத்திரம் கழுவுறத வந்து யூஸ் பண்ணியிருப்போம் இல்லையா அந்த பாத்திரம்லாம் வந்து சிங்க்லேயும் போட்டுட்டு இந்த மேடையும் கொஞ்சம் க்ளீன் பண்ணிக்கலாம். நல்லா இன்ட்ரெஸ்ட் இருக்கும் போது மெயினாக போய் இதை செய்யுங்க. இந்த மாதிரி வேலை செய்கிறதுனா சப்போஸ் நீங்கள் ஃபுல்லாகவே க்ளீனாக வச்சுருப்பீங்கன்னா ஓகே தான், நான் இல்லை சொல்லலை. சப்போஸ் என்ன மாதிரி யாராவது கொஞ்சம் சோமேறித்தனமாக இந்த மாதிரி ஒரே எட்டாக போட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் போய் மொத்தமாக க்ளீன் பண்ணணும் அப்படிங்கிறவங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு சில நேரம் வந்து மொத்தமாக நான் க்ளீன் பண்ணுவேன், அப்பப்போ எடுத்து வைப்பேன், ஒரு சில நேரம் வந்து இப்படி தான் போட்டுடுவேன். ஆக்சுவலாக இன்றைக்கி வந்து நான் மெயினாக ஏன் போட்டேன்னா இந்த வீடியோ எடுக்கணும்னு தான் நான் மெயினாக வந்து நான் போட்டுட்டேன். ஏன்னா மெஸ்ஸி கவுண்டர் டாப் வந்து எப்படி க்ளீன் கவுண்டர் டாப்பாக காமிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான். இப்போ இந்த சைடும் பார்த்திங்கன்னா எல்லாமே எடுத்து வச்சாச்சு. இது எடுத்து வைக்கிறது பார்த்திங்கன்னா ஒரு 5 to 10 minutes தான், அவ்வளோதான். ஆனால் வந்து சில நாள் சோம்பேறித்தனை பட்டுட்டு அப்படியே விட்டுறது தான். இப்போ இந்த சைடும் பார்த்திங்கன்னா நல்லா ப்ரில் லிக்விட் போட்டுட்டு, இல்லை அட்லீஸ்ட் சோப் எடுத்துக்கோங்க, அது போட்டுட்டு நல்லா ஸ்க்ரப் வச்சு தேய்ச்சி விடுறேன். ஆக்சுவலாக என்னோடய இது பார்த்திங்கன்னா கவுண்டர் டாப் அப்படி என்ன கல் போட்டிருக்கேன்னு பார்த்திங்கன்னா கிரானைட் தான். கிரானைட்டில் வந்துட்டு கேலக்ஸி டிசைன் உள்ளது. ஆக்சுவலாக கேலக்ஸி அப்படி ஸ்டார் ஸ்டார்ஸாக லைட் லைட்டாக தெரியும் இல்லையா அந்த மாதிரி டிசைன் உள்ளது என்னோடது. ஆக்சுவலாக வந்து நாங்கள் இந்த வீட்டுக்கு வந்துட்டு இந்த கிரானைட் சூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்துட்டு நாங்கள் நிறையா போய் பார்த்தோம் ஒயிட் கலர் போடலாம் அப்படி இப்படின்ட்டு நிறையா அண்ணா போய் பார்த்தோம். ஆக்சுவலாக வந்து லாக்டவுனால் வந்து ரொம்பவுமே வெளியே இருந்து எதுவுமே வரல, பொருள்லாம் பரமக்குடியில் இருக்கிறது தான் வாங்குற மாதிரி ஆயிடுச்சு. கடைக்காரவங்களுக்குமே நிறையா ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எல்லாம் இருந்துச்சு இல்லையா, அதனால் வந்துட்டு ஒன்றும் பண்ண முடியல. கடைசியாக பார்த்தா இந்த கல் தான் கிடச்சிது. கிரானைட்டில் வந்து கேலக்ஸி டிசைன் உள்ளது. ஆக்சுவலாக நல்லா தான் இருக்குது, சூடு நல்லா தாங்குது. ஒரு சில கல்லாம் சூடு தாங்காதுன்னு சொல்லுவாங்க, சூடு நல்லா தாங்குது. அடுப்பில் இருந்து அப்படியே இறக்கி வைக்கிறோம், நல்லா தான் இருக்குது. எதுவுமே ஆகலை கல்லுக்கு, ஒரு ஸ்க்ராட்சோ எதுவுமே கிடையாது, நல்லா இருக்குது. ஆக்சுவலாக இந்த கல் சப்போஸ் யாராவது புதுசாக வீடு கட்டுறீங்க, என்ன மாதிரி கவுண்டர் டாப்புக்கு என்ன மாதிரி போடலாம் அப்படின்னு சொன்னால் இந்த கல் நல்லா இருக்குது, நான் கண்டிப்பாக ப்ரிஃபர் பண்ணுவேன். இந்த கிரானைட் வந்து நல்லா இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா நான் வந்து இந்த அதாவது ஹாபுக்கு வந்து நான் ஆக்சுவலாக நான் ஸ்ப்ரேலாம் எதுவும் யூஸ் பண்ணல, இப்போ தான் நான் தொடச்சேன், நல்லா டீப் க்ளீன் பண்ணேன். சப்போஸ் அந்த வீடியோ பார்க்கல அப்படின்னு சொல்லிவிட்டால் நான் கண்டிப்பாக நான் ஐகார்டில் மேலே கொடுக்குறேன், போய் பாருங்கள். ஆக்சுவலாக ஒரு ஹாப் வந்து எப்படி டீப் க்ளீன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த வீடியோ நான் போட்டிருக்கேன், போய் பாருங்கள்.
இப்போ வந்து இது எல்லாமே நல்லா துடைச்சிட்டு நான் அந்த கிளாத் இருக்கு இல்லையா, அந்த சொன்ன இல்லையா அந்த கடையில் வாங்கினது, அதுதான் போட்டு ஃபுல்லாக க்ளீன் பண்ணி துடைச்சிட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா இந்த பெரிய பாத்திரம் மட்டும் ரெண்டு சைடு மட்டும் எடுத்து வச்சுட்டு மீதி உள்ள பாத்திரம்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக கழுவிக்கலாம். ஏன்னா மொத்தமாக சிங்கில் போட்டு வச்சிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், கழுவுறதுக்கு மறுபடி விளக்கி வைக்கிறதுக்கு கூட இடம் இருக்காது. அதனால் வந்துட்டு ஃபஸ்ட்டு சிங்க்குள்ளே என்ன இருக்கோ அதை மட்டும் விளக்கிட்டு அப்புறமா தனியாக எடுத்து வச்சுருப்போம் இல்லையா, அதை ஃபஸ்ட்டு உள்ளே போட்டுக்கலாம். உங்களுக்கு வந்து இப்போ சப்போஸ் இந்த வீடியோ பார்க்குறீங்க இல்லையா, இந்த வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு வந்து நான் போடுற வீடியோவில் எந்த மாதிரி வீடியோ பிடிச்சிருக்குன்னு போடுங்க. ஏன்னா ஆக்சுவலாக அது எனக்கு மோட்டிவேட்டாக இருக்கும், சரி உங்களுக்கு பிடிச்சமான வீடியோ நான் போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு ஹாப்பியாக இருக்கும். ஏன்னா நான் வந்து க்ளீனிங்கோ இல்லைன்னா இந்த மாதிரி டீப் க்ளீனிங் வீடியோ, அப்புறம் வந்து ஹோல் ஹவுஸ் க்ளீனிங் வீடியோ, அப்புறம் வந்துட்டு மெயினாக வந்து சமையல் வீடியோஸு அந்த மாதிரிலாம் போட்டிருக்கேன். நான் இது வரைக்கும் போட்ட வீடியோஸில் உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோஸ் பிடிச்சிருக்கு இல்லைன்னா இன்னும் எந்த மாதிரி வீடியோஸ் வேணும்னு சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக நான் போடுறேன். இப்போ வந்து நம்ம கிச்சனில் என்ன வேலை முடிச்சிட்டாலும், சமையல் வேலையோ க்ளீனிங் வேலை எல்லாம் முடித்தாலும் இந்த பாத்திரம் விளக்கலைன்னா வந்து ஃபுல்ஃபில் ஆகவே ஆகாது. ஏன்னா நம்ம பாத்திரம் விளக்கி முடித்தா மட்டும்தான் கிச்சன் ஹோல் கிச்சனும் பார்க்குறதுக்கு நீட்டாகவும் இருக்கும் அழகாகவும் இருக்கும். அதனால் வந்துட்டு எப்போவுமே எல்லா வேலையும் முடிச்சுட்டு பாத்திரம் விளக்கிறதையும் கையோடு முடிச்சிடுங்க, அப்போ தான் வந்துட்டு நம்ம ஹோல் கிச்சனும் பார்க்க நீட்டாக இருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து பாத்திரம் ஜாஸ்தி இன்றைக்கி கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ரெண்டு சிங்க் பாத்திரத்துக்கு மேலே இருக்குது. இதை வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து அப்படியே டக்குன்னு எல்லாத்தையும் சேர்த்து போட்டு விளக்க மாட்டேன். இப்போ வந்து ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா எனக்கு மதியான சமையல் வேறு போயிட்டுருக்கு. இப்போ நான் வந்து நான் சமைச்சிட்டே தான், இப்போ வந்து உங்களுக்கு இந்த வீடியோ பார்க்கறதுக்கு ஃபுல்லாக தெரியும், ஆனால் வந்துட்டு ஒரு நாலஞ்சு பாத்திரம் விளக்குறேன் கழுவுறேன் அப்படின்னு சொன்னால் அப்புறம் மறுபடியும் வச்சுட்டு போயிட்டு மறுபடியும் அங்கே அடுப்பில் ஏதாவது தாளித்து விட்டுட்டு வந்துட்டு தான் மறுபடியும் நான் விளக்குறேன். ஏன்னா ஒரேட்டாக நிற்க முடியாது, எனக்கு பேக் பெயின் இருக்கிறதுனால சுத்தமாக ஃபுல்லாக அப்படியே கண்டினியூஷனாகவும் விளக்க முடியாது. எனக்குன்னு சொல்லலை, உங்களுக்குமே நீங்கள் பார்க்கும் போது வந்து இப்போ ரெண்டு சிங்கெல்லாம் நிறைஞ்சிருக்கு அப்படின்னு சொன்னால் அதை தொடர்ந்து அதையே பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ஐயோ என்னடா இதையே பார்த்துட்ருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு கடுப்பாயிடும், ஐயோ வேண்டாம் பார்க்க வேண்டாம் போய் உட்காந்துடலாம் அந்த மாதிரி போர் அடிச்சிடும் அந்த வேலை. அதனால் வந்து ஒரு நாலு பாத்திரம் அஞ்சு பாத்திரம் விளக்குங்க, மறுபடியும் போய் வேறு ஏதாவது வேலை இருந்தால் பாருங்கள். ஃபுல்லாக இதுலேயே நின்றுட்டு இருந்தோன்னா அது நம்மளுக்கு நல்லாவும் தெரியாது, அதுக்காண்டி தான். உங்களுக்கு நான் சொல்கிற ஒரு சில வீடியோஸில் வந்து ஒரு சில டிப்போ இல்லைன்னா க்ளீனிங் டிப்ஸோ சமையல் டிப்ஸோ ஏதாவது யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம், எனக்கு கமெண்ட்டில் கண்டிப்பாக பின் பண்ணுங்கள். ஏன்னா அது பார்க்கையில் வந்து எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஏன்னா நம்ம சொல்லியும் ஒருத்தவங்க செஞ்சாங்க அப்படின்னு சொன்னால் அதெல்லாம் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். அந்த மாதிரி நீங்கள் சப்போஸ் செஞ்சீங்க அப்படின்னு சொன்னால் எனக்கு கண்டிப்பாக கமெண்ட்டில் பின் பண்ணுங்கள். ஆக்சுவலாக அந்த பாத்திரங்களுக்காகவே உங்களுக்கு நான் கொஞ்சம் கட் பண்ணி தான் காமிச்சிருக்கேன். ஏன்னா வந்து எனக்கு அங்கே சமையல் வேலை மதியானம் சமையல் வேலை வேறு போயிட்டுருக்கு இல்லையா, அப்போ அதையும் பார்க்கணும் இந்த பாத்திரமும் விளக்கணும். இப்போ நான் சமையல் வேலை முடிச்சுட்டு நான் இந்த பாத்திரம் விளக்கணும்னு பார்த்தேன்னா அது ரொம்ப கஷ்டம். ஏன்னா சமையல் வேலை முடிச்சுட்டு எல்லாம் சாப்பிட உட்காந்துருவாங்க, நம்ம அதை பார்க்குறதா அடுத்தது நாளாக சாப்பிட்டேன்னா உட்காந்துருவேன். எனக்கு வந்து அப்புறம்லாம் வேலை பார்க்குறதுக்குலாம் விளக்கெல்லாம் பிடிக்காது, இல்லை ஒன்றா சாயங்காலம் தான் விளக்குவேன். அதுக்கப்புறம் மொத்தமாக போட்டு விளக்குறது ரொம்ப கஷ்டம் இல்லையா, அதனால் வந்துட்டு
இந்த மாதிரி சைட் பை சைடாக வந்து சமையல் வேலை ஒன்று தாளிச்சு விட்டுட்டு அடுப்பில் இருக்குது அப்படின்னு சொன்னால் ஒரு நாலு நாளாக விளக்கி எடுத்துடுவேன். அப்போ அது வந்து நம்மளுக்கு கஷ்டமாக தெரியாது இல்லையா, அதுக்காண்டி தான். இப்போ பார்த்திங்கன்னா நான் பாத்திரம் ஃபுல்லாக விளக்கிட்டேன், எனக்கு வந்து சமையல் வேலையும் இங்கே முடிஞ்சிருச்சு, ஃபுல்லாகவே முடிஞ்சிருச்சு. முடிஞ்சிட்டு தான் இந்த கடைசி ஷிஃப்ட் இந்த குக்கர் அதெல்லாம் வந்து க்ளீன் பண்ணேன். இப்போ பார்த்திங்கன்னா சிங்க்கும் கழுவி ஊற்றலாம். இந்த சிங்க் க்ளீன் பண்ணுறதுமே வந்துட்டு நீங்கள் சோப் மட்டும் யூஸ் பண்ணும் அப்படின்னு இல்லை, ரொம்ப ரொம்ப இதெல்லாம் அழுக்கு பிடிச்சிருக்கு, ரொம்ப பிசுக்காக இருக்குது அப்படின்னு சொன்னால் பேக்கிங் சோடா லெமன்லாம் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி போட்டு தேய்ச்சி வச்சுட்டு அப்புறம் கூட கழுவுங்க. நான் அதை எப்படி யூஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு கூட நான் உங்களுக்கு இன்னொரு வீடியோவில் நான் ஆட் பண்ணுறேன். ஏன்னா வந்து எனக்கு உப்பு தண்ணியாக இருக்கிறதுனால வந்து நான் என்ன பண்ணுவேன்னா ஒரு 15 நாளைக்கு ஒருக்கா இல்லை ஒரு 2-3 வீக்ஸ் ஒருக்காவே வச்சுக்கோங்களேன், இந்த மாதிரி பேக்கிங் சோடா போட்டு லெமன் போட்டு நல்லா ஊற வச்சுட்டு வேணால் வினிகரும் ஆட் பண்ணிக்கோங்க, தண்ணிக்கு பதிலாக வினிகர் ஆட் பண்ணி நல்லா பேஸ்ட் மாதிரி பண்ணி தடவி கூட வைக்கலாம். அது வந்து இன்னி கொஞ்சம் நம்மளுக்கு கழுவுறதுக்கு ஈஸியாக இருக்கும், ரொம்ப நேரம்லாம் போட்டு தேய்ச்சிட்ருக்க வேண்டிய தேவை கிடையாது. இப்போ பார்த்திங்கன்னா எல்லாமே க்ளீன் பண்ணியாச்சு, சமையல் வேலை முடிஞ்சு, கவுண்டர் டாப்பு க்ளீன் பண்ணியாச்சு, கவுண்டர் டாப் நல்லா டீப் க்ளீனே பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சிங்க்கும் கழுவியாச்சு. இனி அவ்வளோதான் வேலை முடிஞ்சு, இனி வந்து சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடுக்கிறது தான் வேலை. ஆக்சுவலாக இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், ஃபுல்லாக பார்த்துட்டு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நல்லா ஏதாவது இதில் மிஸ்டேக்ஸ் இருந்தால் கூட எனக்கு சொல்லுங்கள். தேங்க்யூ.